வெல்கம் டு பிரியாசன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளிக்காக வேண்டி இப்போ வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அந்த அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதாவது புழுங்கல் அரிசி, புழுங்கல் இட்லி அரிசி, ஓகேவா? அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இது கூட 7 பச்சை மிளகாய், 4 பூண்டு போட்டிருக்கேன். இதுலேயே தேவையான அளவுக்கு நாம் வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் இதை. இது வந்து நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாலும் சரி தான், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திக்காது. இது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அரைச்சிக்கோங்க. பொரிகடலை மாவு வந்து வேணும் நமக்கு. அந்த பொரிகடலை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாவு ரெடி ஆகிட்டா. இந்த மாவு கூட தான் அந்த பொரிகடலை மாவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் மாவு தண்ணி ஆயிட்டுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா கடலை மாவு. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த பொரிகடலை மாவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க, பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து அதை ஆட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதிலே வந்து நீங்கள் காயமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. காயமும் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து இந்த மாவு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இந்த மாவு வரணும். பாருங்கள், தண்ணி விட்டுச்சுன்னா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி இருக்கும், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த கடலைப்பருப்பையும் அதில் சேர்த்துறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து உப்பு தண்ணி விடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சமாக போடுறேன் நான், பார்த்தீங்களா? கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு வின்னரோட ஆயில் பேக்கெட் சீட்டு, அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட ஆயில் நல்லா அதை அப்ளை பண்ணிவிட்டு தட்டிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பூரி ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை ப்ரெஷ் பண்ணி அதில் போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடாகவும் எடுத்துருங்க. இது எப்படின்னா, அந்த ஆயிலேருந்து எடுக்கும்போது அது கடக்கடன் சவுண்டு வரும், அதுதான் வெந்துட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆகிட்டு, ரொம்ப டேஸ்டியான, ஆயிலே இல்லாத, நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.